அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். உலகின் அதிக எண்ணிக்கையிலான உறுதிப்படுத்தப்பட்ட கோவிட் 19 பட்டியலில் மூன்றாவது நாடாக இந்தியா மாறியுள்ளது. இது சர்வதேச விமான நடவடிக்கைகளை மறுதொடக்கம் செய்வதற்கான இந்தியாவின் திட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் பல நாடுகளும் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து வரும் விமானங்களை தங்கள் எல்லைகளுக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளன. தற்போது சர்வதேச விமான பயணமானது இந்திய மற்றும் வெளிநாட்டு கேரியர்களால் திருப்பி அனுப்பப்படும் பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் விமானங்களை இயக்குவது குறித்து பல்வேறு நாடுகளுடன் கலந்துரையாடி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் அமெரிக்கா, கனடா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளும் அடங்கும். இந்த பேச்சுவார்த்தையானது இந்திய குடிமக்களை தங்கள் எல்லைகளுக்குள் அனுமதிக்கும் நாடுகளுடனும், இந்தியா தனது எல்லைக்குள் அனுமதிக்கும் குடிமக்களை கொண்ட நாடுகளுடனான பரஸ்பர உறவை அடிப்படையாக கொண்டது. இதனிடையில் இந்தியாவின் சில மாநிலங்கள் மும்பை, டெல்லி, சென்னை போன்ற விமான நிலையங்களிலிருந்து இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களுக்கு தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சில நாடுகள் விமான பயணத்திற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தினாலும் கோவிட் 19 பரவல் இன்னும் அதிகரித்து வரும் இந்தியா, அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட சில முக்கிய நாடுகளுக்கு விமான சேவைகளை துவங்க மறுத்துள்ளனர். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.